மறுபடியும் உங்களை இந்த இல்ல ஆராதனையில் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், ஆகினே நாம் சந்தோஷமாக இந்த ஆராதனையிலே நாம் பிரவேசிப்போம். இன்றைய காலை ஆராதனைக்கு மாறி மாறி வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 33 வசனங்கள் 1-6 வரை. சங்கீதம் 33 வசனம் 1-6 வரை, 6 வசனத்தை நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம் பிற்பாடு. சங்கீதம் 33 வசனம் 1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையிலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும், அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடையது, கருணியத்தினால் நிறைந்திருக்கிறது. 6 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளையும் உண்டாக்கப்பட்டது. பாருங்கள், நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சர்வலமுள்ள தேவனே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆராதனைகளை தங்களுடைய வீடுகளிலே நடத்தும் பொழுது உம்முடைய வல்லமையான பிரசன்னம் அவர்களை தொட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாடல்களை படிக்கும் பொழுதும் சத்தியத்தை கேட்கும் பொழுதும் நாங்கள் தெய்வ பயத்தோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். எங்கே 2-3 பேர்களை நாமத்துல ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்திலே நான் வாசம் பண்ணுவேன் இருப்பேன் என்று சொன்ன வசனத்தைப்படி ஆண்டவரேன், இந்த காலைகளிலே தன்னுடைய இல்லங்களிலே 2 பேராய் 3 பேராய் குடும்பமாய் ஆராதிக்கும் பொழுது நீர் அவர்கள் மத்திலே இருக்கிறீர் சுவாமி. அசைவாடும் மத்திலே நீர் ஊழியம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை தொட நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சபையாரே வாருங்கள், நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலை பாடுவோம். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் துதி பாடல்கள் பாடி தேவனை ஆராதிப்போம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை ஆராதனை 2-3 பெறல்
ஒரு மனமாய் துதித்தான் இரண்டு மூன்று பேரல் ஒரு மனமாய் துதித்தான் நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் இருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ இருவை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா மகிமைப்படுத்துகிறும் நீரிறங்கி வந்திடுவே என்னை ஆசீர்வதித்திடுவே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ இருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ இருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா ஆராதனை 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 இலக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே இலக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே திரு ரத்தம் சேர்ந்து முள்மொழி தாங்கி திருரத்தம் சிந்தி முள்மொழி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னை தந்தவரே இயேசுவே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே ஒன்னு ரெண்டு தப்புகள் இல்லை லட்சங்கள் அடங்கவில்லை ஆனாலில் நேச கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை ஆனாலில் நேச கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை பெருரத்தம் சிந்தி முள்முடி தாங்கே
ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னை தந்தவரே இயேசுவே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. இவர் புகழ் சொல்லி முடிக்க உலகத்தில் நக்கலும் இல்லை. இயேசுவுக்கு நிகராக உலகில் எந்த உறவும் இல்லை. இயேசுவுக்கு நிகராய் உலகில் எந்த உறவும் இல்லை. திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னை தந்தவரே. திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னை தந்தவரே. இயேசுவே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னை தந்தவரே. திரு ரத்தம் எவ்வளவு தூரம் அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே.
பிரியமானவர்களே, நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நான்கு காரியங்கள் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்றாவதாக நம்முடைய சபைக்காக ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் எழுப்புவதற்காகவும் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக நம்முடைய தொழில் செய்கிறவர்களுக்காக, வேலை இல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களிலே, இல்லங்களிலே இப்பொழுது ஆரவம் நடந்து கொண்டு வருகிறது, அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நான்காவதாக வியாதி உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நாம் அனைவரும் ஜெபிப்போம். பாருங்கள், நாம் முதலாவதாக சபைக்காக நாம் ஜெபிப்போம். சபையுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனையே, எங்கள் சபையின் மேலே நம்முடைய பசுத்தாவின் வல்லமை அக்னியை மறுபடியுமாய் ஊற்றி எங்களை ஆண்டவரே ஜெபத்திலும் சாட்சி பகிர்தலிலும் ஆண்டவரே நல்ல நற்கிரிகளிலும் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நாங்கள் உப்பாகவும் வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே நாங்கள் நீதி நியாயங்கள் செய்கிறவர்களாகவும் காண்பிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே ஆயுதங்களை முறியடிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே எங்கள் சபையை முன்பதாக நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே பெரிய எழுப்புதலை கொடுத்து ஆண்டவரே சபையை முன்மாதிரியாக ஜீவிக்கவும் ஆண்டவரே, வாழவும் ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே சபைகள் சாட்சி பகிர ஒரு சபையாக எழும்பவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மெய்யாகவே ஆண்டவரே எங்களுடைய சபை தலைவர்களுக்காகவும் ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மறுபடியும் திறக்கும் பொழுது அதுக்குரிய எல்லா ஆயத்தங்களும் சரிவர செய்ய ஆண்டவரே அந்த சவால்களை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இரண்டாவதாக தொழில் செய்கிறவர்களுக்காகவும் வேலைகளை இழந்தவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அநேகர் வேலைகளை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய காரியங்களை சந்திக்க நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சபைகளிலே, தேசங்களிலே கர்த்தாவே அநேகர் வேலைகளை இழந்து தொழில்களை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலகட்டங்களிலே கர்த்தாவே நீர் அவர்களுக்கு எல்லா தேவைகளை சந்தித்து
தொழில்களில் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அனைவருடைய சம்பளங்கள் வருமானங்கள் ஆண்டவரை இழந்தவர்களாக நிற்கிறார்கள். அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. பட்டதாரிகளும் ஆண்டவரை இளம் ஊதியர்களும் வேலைகளை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து வேலைகளை கொடுத்து ஆண்டவரே மறுபடியும் புதிதான காரியங்களை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தாமே மகிமையுள்ள காரியங்களை உடைய பிள்ளைடைய வாழ்க்கையை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மூன்றாவதாக நம் குடும்பத்திற்காக நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்கள் இல்லங்கள் ஆண்டவரே இப்பொழுது ஆராதிக்கக்கூடிய ஒரு இல்லமாக, ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களை இல்லங்களை ஆண்டவரே ஆவில் நிறைக்கப்பட்ட ஒரு குடும்பங்களாக மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய குடும்பமானது ஆண்டவரே எல்லா ஜனங்களை அனுசரிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே, உதாரத்துவம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலகட்டங்களிலே கர்த்தாவே எல்லா விதமான சூழ்நிலையும் கூட ஆண்டவரே தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து அவர்கள் உண்மையாக ஆராதிக்கவும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே மேலறை ஜபம் உள்ள ஒரு குடும்பமாக, கிறிஸ்துக்குள் ஐக்கியம் உள்ள ஒரு குடும்பமாக மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஜோஷுவா 24:15 சொல்லுகிறது போல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செபிப்போம். இவ்விதமாக எங்களுடைய சபையில் இருக்கிற குடும்பங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த சுவாக்கியத்திற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் வியாதி உள்ளவர்களுக்காக நாம் செபிப்போம். விசேஷமாக கேனத்தை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தர் அந்த மகனுக்கு சுகம் கொடுக்க நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் மகத்துவமும் வல்லமையும் அற்புதங்களை செய்கிற தேவன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. இந்த நேரத்தில் வியாதி உள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கேனத்துக்காக நன்றி. மகனுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் சுகமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை மகன்மேல் நாங்கள் விடுவிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் மகனை தொடுவதற்காக நன்றி. கேனத்துடைய தாய் தகப்பனுடைய குடும்பத்தினருக்காக, உறவினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சவால் இருந்த காலத்தில் இந்த குடும்பத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். இந்த சவால்களை தாங்கிக் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய தெய்வ சமாதானம் அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும் அப்பா. எங்களுடைய முழு திருச்சபை மூப்பர் அங்கத்தினர்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கும் சுகம் கொடுக்கும், அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்கள், நம் அனைவரும் கர்த்தர் ஜபத்திலே ஒன்று சேருவோமாக. பரமண்டத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, பிரசித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றரும் உள்ள ஆதாரம் எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாக என குற்றம் செய்வதை மன்னிப்பது போல எங்கள் பாவங்கள் குற்றம் மன்னித்தரலாம். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமரிச்சுக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றே முடிகளே, ஆமேன். அன்பானவர்களே, வாருங்கள் இந்த வேலையிலும் கூட காணிக்கைக்காகவும் தசமம் பாகத்துக்காகவும் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்மை சோஸ்தரிக்கிறோம். இப்படியாக அநேக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துகிறீர்கள், அதற்கு நன்றி. இந்த வேலையிலையும் எங்களுடைய காணிக்கைகளையும் எங்களுடைய தசம பாகங்களையும் ஆண்டவரே பண்டசாலைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தன் அதனை தாம் அங்கீகரிப்பீராக அப்பா. எங்களுடைய அப்பா காணிக்கை தசம பாகத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. இந்த பணமானது ஆண்டவரே ராஜா உடைய ஊழிய காரியத்திற்கும் சபைக்கும் உதவியாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தனை தாமே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் படைக்கிற இவ்வேளையில் இப்பாடலை நாம் பாடுவோம். பல பல பாஷை
சபையார் யாவரும் வேத வாசிப்புக்கென்று எழுந்து நிற்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். A very good morning to all of you. உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Today I'm going to preach from Acts chapter 4, chapter 4, verse 31. இன்றைக்கு அப்போஸ்தலர் 2:31 தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். Come let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். Open our ears, O Lord. And when they had prayed, the place in which they were gathered together was shaken, and they were all filled with the Holy Spirit, and continued to speak the word of God with boldness. 4:31, அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். Before I go into my sermon, come let's look at the context of Acts chapter 4. தேவசேதிக்கு போவதற்கு முன்பதாக இந்த 4 பகுதியை சற்று நாம் பார்ப்போம். The early church in Acts of the Apostles did not have a big budget from a wealthy donor. நீங்கள் ஆதி சபையை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களே, இந்த சபைக்கு ஒரு சிறந்த ஒரு ஐஸ்வர்யமோ ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கிற ஒரு நிலைமை இல்லை. They are pastors without credential from the approved Bible school. இதே போதகர்களுக்கு அங்க ஊழியம் செய்தவர்களுக்கு எந்த வேத கல்லூரியிலிருந்து ஒரு கிரெடென்ஷியல் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. Most of the ministers had jail records. அங்க இருந்த ஊழியம் செய்தவர்கள் சிறைச்சாலை இருந்தவர்களாக இருந்தார்கள். And they would probably have a hard time joining our churches today. அவர்களுக்கு கடினமான நிலைமைகள் இந்த காலத்தில் இருந்திருக்கும் சபைகளுக்கு சேர்வதற்கு. What was the secret of their success? அவருடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன? This text provides us the answer. இந்த பகுதி தான் நமக்கு பதில் கொடுக்கிறது. The Christian of the early church knew how to pray so that God's hand could work in mighty power. ஆதி சபையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்தது. எப்பவிதமாக தேவனுடைய வல்லமை கரத்தை அவர்கள் பார்த்தது என்பதை நாம் பார்க்கலாம். Moreover, the Lord is sovereign, overfilling them with the Holy Spirit. ஆண்டவர் வல்லமையாக அவர்களை பரிசுத்தாவியினால் நிரப்பினார் என்பதை நாம் பார்க்கலாம். God answered their prayers and gives them a fresh filling of the Holy Spirit. ஆண்டவர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர்களை நிரப்பினார் என்பதை நாம் பார்க்கலாம். So with this, they continue to proclaim the word of God with uncommon courage. இதினிமித்தமாக அவர்கள் தொடர்ந்து தேவ செய்தி தைரியமாக அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். So this is the context of Acts chapter 4. இதுதான் இந்த 4 அடிப்படை காரியங்களாக இருக்கிறது. Introduction. அறிமுகம். I think many of you will wonder seeing the title of my sermon today, the Holy Spirit's APF. நீங்கள் அனைவிதமான உங்களுடைய குழப்பமான இருப்பீர்கள். என்னுடைய தேவ செய்தி இந்த காலங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் EPF என்ற தலைப்பு. The minute we heard the word EPF, we'll immediately will guess the compulsory saving plans and retirement planning for private sector workers in Malaysia. இந்த EPF என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது நம்ம சிந்தனைக்கு முதல்ல வருகிற காரியம் என்றால் ஒரு சேமிப்பு, அல்லது நம்ம பிரைவேட்டா வேலை செய்யும் பொழுது அதில் எப்படியாவது பணத்தை நம்ம சேமிக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும். But for your information, this is going to be one kind of EPF. ஆனால் உங்களுடைய தகவலுக்கு இது ஒரு விதமான EPF என்று உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். The book of Acts teaches how the early churches functions. இந்த அப்போஸ்தலருடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது எப்படி ஆதி சபை நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். As I mentioned a moment ago, the early church did not have big budgets to take the church to the next level. ஆதி சபைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இல்ல. சபை ஏதோ நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு ஒரு பெரிய பட்ஜெட்டோ பணம் அவங்களுக்கு இல்ல. They are ministers too without a proper credential, but the early church astoundingly saw the conversion of 3000 people and one powerful sermon by Peter. ஆதி சபையிலே இந்த அனுமதிக்கப்பட்ட போதகர்களோ அல்லது சிறந்த போதகர்களோ இல்ல. ஆனால் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருந்தது.
ஒரே தேவசீதிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். This is possible if the Holy Spirit is in charge. இது எப்படி நடக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது மட்டுமே நடக்கும். Friends, this sermon will relate the movements of the Holy Spirit and how it does help in the church growth. இந்த தேவசீதியானது பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்திலும் எங்கினமாக பரிசுத்த ஆசீர்வாதத்தின் மூலமாக சபை வளர்ச்சி வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். Friends, I mentioned this is going to be a different kind of EPF. இது ஒரு வித்தியாசமான EPF என்கிற வார்த்தையிலே காணப்படுகிறது. Yes, this EPF wouldn't be our retirement plan but revival plan. இந்த EPF என்கிற வார்த்தை நாம் வேலை காலத்துக்கு பிற்பாடு இருக்கிற ஒரு பிளான் அல்ல, ஆனால் எழுப்புதலின் திட்டமாக இருக்கிறது. This EPF wouldn't be our saving plan but serving plan. இந்த EPF என்கிற வார்த்தை நமக்கு ஒரு சேமிப்பு திட்டம் அல்ல, ஆனால் சேவை செய்கிற திட்டமாக இருக்கிறது. Come friends, let heed the word of God fearfully. நாம் இந்த தேவவசனத்தை தேவ பயத்தோடு நாம் கேட்போமாக. Come look at the context, I mean the first point. முதலாவதாக பிரியமானவர்களே, the work of the Holy Spirit in early church. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் ஆதி சபையிலே. I am going to say about the Holy Spirit's work generally. நான் பரிசுத்த ஆவியானவரின் வேலை குறித்து கிரியைகளை குறித்து பொதுவாக உங்களுக்கு சொல்லப் போகிறேன். I believe many of us still guessing how the early church could survive many hardships. இந்த அநேக கேள்விகளுக்கு இருக்கும் எப்படி ஆதி சபை அநேக விதமான கஷ்டமான சூழ்நிலையிலே ஆதி சபை நின்றார்கள் என்பதை நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். You know the early church went through a lot of hardships by many types of people. ஆதி சபை அநேக விதமான கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். The church also saw mega conversion and many other remarkable events. நீங்க ஆதி சபையிலே பயங்கரமான எழுப்புதலும் அதே நேரத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். All this wouldn't be possible if without the ultimate help of the Holy Spirit. இது பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் நடக்க முடியாது பிரியமானவர்களே. The author of Acts portrayed the work of the Holy Spirit in three different positions. இந்த அப்போஸ்தலர் எழுதினவர் பரிசுத்தாவியனவரை மூன்று விதமான சூழ்நிலையிலே அவர் எழுதியிருக்கார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். Firstly, the Holy Spirit was imparted to genuine believers at the time of their spiritual rebirth. முதலாவதாக பரிசுத்தாவியனவர் இந்த மறுபிறப்பின் அனுபவம் பெற்றவருடைய வாழ்க்கையில் எப்படி அவரால் கிரியை செய்தார், எப்படி அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். Secondly, the early church prayed for the filling of the Holy Spirit. இரண்டாவதாக ஆதி சபை பரிசுத்தாவியை நிரப்பப்படுவதற்கு ஜெபித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். So the Holy Spirit indeed filled the church by his power. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சபையை தன்னுடைய வல்லமையால் நிரப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். Thirdly, it is significant to note that it is the Holy Spirit who leads and empower the church for growth and service. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாவின் வல்லமையை நிரப்புவதன் மூலமாக சபையை எழுப்பப்பட்டது, சபையில வளர்ச்சி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். So this conclude that the success, the church success was tied to its relationship with the Holy Spirit. இது எப்படி நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லாம் என்றால் பரிசுத்தாவின் வழிநடத்தல் வல்லமையின் மூலமாக தான் சபை வளர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். So this is the work of the Holy Spirit. இதுதான் பரிசுத்தாவுடைய கிரியைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். Simultaneously, the lifestyle of the believers demonstrated some transition. நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசிகளின் வாழ்க்கை ஒரு சில மாற்றத்துக்களாக வந்தது என்பதை நாம் பார்க்கலாம். Firstly, when the believers were filled with the Holy Spirit, they become a changed person altogether. முதலாவது விசுவாசிகள் பரிசுத்தால் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் ஒரு மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக, மாற்றப்பட்ட ஒரு ஜீவத்துக்குள்ளாக வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். They were just not repented from their sins but also wanted God to forgive them. அவர்கள் மனத்திற்கு மாற்றமடையவில்லை, ஆனால் ஆண்டவர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். They become so obedient to the Lord Jesus Christ. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். You may refer Acts chapter 2 verse 37. நீங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37 வசனத்தை பார்க்கலாம். Secondly, believers become willingly dedicated to the Lord Jesus Christ. இரண்டாவதாக இந்த தேவ ஜனங்கள் விசுவாசிகள் அவர்கள் உதாரத்துவமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுடைய கிரியைகளை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். To say more about this, they were unwavering in their walk with the Lord in truth and living together within the church body as one family. அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலும் ஊழியத்திலும் ஒன்றாக இணைந்து ஒரே சரீரமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். You may refer this in Acts chapter 2 verse 42. நீங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42 வசனத்தை இதை வாசிக்கலாம். Thirdly, the church saw tremendous divine happenings such as dead people rise from the dead, blind people see and lame people walk.
மூன்றாவது பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தவான் கிரியை மூலமாக அநேக விதமான அற்புதங்கள் நடந்தது என்பதை பார்க்கலாம். மரித்தவர்கள் எழுந்தார்கள், நடக்க முடியாத நடந்தார்கள், இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம். You may refer this in Acts chapter 2 verse 43. நீங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 43 வசனத்திலே இந்த வசனத்தை வாசிக்கலாம். Friends, church growth or the church changing into something significant will not happen overnight. பிரியமானவர்களே, ஒரு இரவுக்குள்ளாக சபையில மாற்றங்கள் வளர்ச்சியில் நடந்துவிட முடியாது. If you want to see this happen in our church, இது நம்முடைய சபையிலே நடைபெற வேண்டுமானால், we should have a strong and unwavering commitment to the leadership of the Holy Spirit. இது நடைபெற வேண்டுமானால் பரிசுத்தாவினை வழிநடத்துவதோடு ஒரு தலைமத்துவ நமக்குள்ளாக இருக்க வேண்டும். Now we are going into the specific part, the work of the Holy Spirit, which is the Holy Spirit's EBF. நாம் இப்பொழுது பரிசுத்தவுடைய கிரியைகள் எப்படி நடக்கிறது முக்கியமான ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை தான் EBF. We are going to meditate the first letter E. The Holy Spirit empowers the church to preach the word. முதல் வார்த்தை E-ங்கிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அதிகாரத்தை அளிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Friends, one of the immediate result of being empowered by the Holy Spirit is preaching the word boldly in any circumstances. முதலாவதுக்கு பரிசுத்தவுடைய அதிகாரம் எப்படி அளிக்கிறத பார்க்கும் பொழுது, அந்த பரிசுத்தம் வல்லமையிலே அவர் தேவ செய்தியை தைரியமாக பிரசவம் பண்ணினார் என்பதை நாம் பார்க்கிறோம். To tell you the truth, there are many churches around us slowly turning out to preach spirit empowered, word based and Christ centered sermons. இன்னைக்கு அநேக சபைகளை பார்க்கும் பொழுது பரிசுத்தம் வல்லமையிலே இல்லாமலும், அவருடைய அதிகாரத்தில் இல்லாமலும், வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமலும் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Certainly many preaching is now becoming just performances. இன்னைக்கு அநேக தேவ செய்திகள் ஒரு சடங்காச்சாரமா அல்லது ஒரு மேடையிலே காட்சி காண்கிறமாக இருக்கிறது. Friends, I believe you surely know this man. இந்த மனுஷனை குறித்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் என்கிற மனுஷனை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். Once he said, the most urgent need in the Christian church today is true preaching. அவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு சபையில தேவைப்படுகிற காரியம் என்ன என்றால், உண்மையான சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறது. And it is the greatest and the most urgent need in the church. அதான் சபைக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறதுன்னு சொல்லி அவர் சொன்னார். He also said it is the greatest need of the world also. இந்த உலகத்திற்கும் தேவனுடைய செய்தி மிக அவசியமா இருக்குது என்பதையும் அவர் சொன்னார். Prophet Amos on the other hand reminds us from his book Amos chapter 8 verse 11 saying, ஆமோஸ் புத்தகத்திலே 11 அதிகாரம் 8 வசனத்தை இதமாய் சொல்லுகிறார். Behold, the days are coming, காலங்கள் சமீபத்து வருகிறது, declares the Lord God, ஆண்டவராக தேவன் சொல்லுகிற வார்த்தை, when I will send a famine on the land, நம்முடைய தேசத்திலே பஞ்சத்தை நான் வரப்பண்ணும் பொழுது, not a famine of bread, அப்பத்தின் பஞ்சம் அல்ல, nor a thirst for water, தண்ணீரின் பஞ்சம் அல்ல, but of hearing the words of the Lord, ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு பஞ்சத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னார். Friends, the famine of hearing the words of the Lord is very dangerous matter. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு பஞ்சம் வருமானால் அது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை என்று நாம் பார்க்கிறோம். One should not take lightly this matter. இந்த காரியத்தை நாம் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாது. The preacher and the church should bound by the truth of the scripture. தேவன் செய்தி கொடுக்கிறவர்கள் தேவன் செய்திக்கு ஏற்ற காரியங்களை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். No matter what, the church should all the time preach the word as it is. எந்த காலத்திலும் எப்பொழுதும் தேவன் செய்தி அதே போல பேசுவது பிரச்சனை இல்லை. The preacher should not say things out of the scripture. தேவ செய்தி கொடுக்கிறவர்கள் தேவ பகுதியிலிருந்து வெளியே மத்தவித காரியங்களை பிரசவம் பண்ணக்கூடாது. Friends, if the word is not empowered by the Holy Spirit, it is just a fable or a story. உலகமானது பரிசுத்தவான் அதிகாரத்தை அளிக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றுக்காம இருந்தால் அது ஆபத்தானது. Acts chapter 4 verse 31 reminds us. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31 வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. The moment they caught by the power of the Spirit, they continued to preach the word with boldness. அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்கள் தொடர்ந்து தேவ வசனத்தை தைரியமாய் பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம். The believers of the early church didn't shy or scared to preach. ஆதி சபை விசுவாசிகள் தேவசெய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர்கள் வெட்கப்படவோ அவர்கள் அச்சப்படவோ இல்லை. All they wanted is the truth of the scripture be exposed. அவர்களுக்கு வேண்டியது தேவனுடைய சத்தியம் வெளியரங்கமாக பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும். Friends, in these last days the Holy Spirit wanted to empower
all of us to preach the word boldly to the unreached. இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தவருடைய அதிகாரத்தை கொடுத்து அநேகருக்கு தேவசேனை கொடுக்க முடியாக வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். There are multitudes of free believers outside longing for word. இன்னைக்கு அநேக வெளியே தேவனை அறியாதவர்கள் பிரியமானவர்களே அல்லது ஆரம்ப விசுவாசிகள் தேவனை வார்த்தை அறிந்து கொள்வதற்கு தாகமாக இருக்கிறார்கள். They need Jesus too. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. Friends, we need to rise and be empowered by the Spirit to preach the word. நாம் எழுந்து பரிசுத்தவான் வல்லமை நிரப்பப்பட்டவர்களாக தேவசெய்தியை பகிரமாக சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். I strongly believe the Holy Spirit will definitely help us delivering the word to the people outside. நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக பரிசுத்தாவியவர் நமக்கு உதவி செய்வார் மற்றவர்களுக்கு தேவசெய்தியை கொடுக்க முடியாக. We just need to rise thus surrender ourselves in the leadership of the Holy Spirit. நாம் எழுந்து அதை பிரகாசித்து நாம் தேவன் சமூகத்தை நீங்களும் Thus one the Israelites including Moses Aaron and their children to follow this mandate seriously ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை தைரியமாக கொடுத்து இதை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னார் No one can escape from this mandate யாருமே இந்த காரியத்திலிருந்து தப்ப முடியாது This mandate applies to us too இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு இன்றைக்கு இருக்கிறது பிரியமானவர்களே God wants us to live a holy life before him நாம் பரிசுத்தமான வாழ்க்கை அவருக்கு முன்பதாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் To help us in this way the Holy Spirit wants us to purify us which means the church from sin இந்த வகையிலே நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்தாவியே நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரிப்பதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் Friends we all know sin is filth and sin will defile us நம் அனைவருக்கும் தெரியும் பாவமானவர் அழுக்கு அது நம்மை ஆபத்துக்குள்ளாக கசவ நிலைமைக்குள்ளாக கொண்டு போகும் It will carry us away from the presence of God இந்த பாவமானது தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு போகும் Friends in the immorality saturated world இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் Some or could be all churches is now filled with many types of sins இன்னைக்கு அநேகரும் அநேக பாவம் அநேக சபைகளும் அநேகமான பாவத்தில் நிரம்பி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் I will say a few here boldly நான் ஒரு சில காரியங்களை நடத்த உங்களுக்கு தைரியமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் First of all the church is filled with the worldly concepts உலகமானது உலக இந்த சபையானது உலகப்புறமான காரியத்துக்களாக அதிகமாக இருக்கிறார்கள் The thoughts of the church are full of deception lies இந்த சபையானது சபைகளிலே இன்னைக்கு ஏமாற்றுகிற காரியங்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது There is no truth in preaching the word சபைகளிலே சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுல உண்மை இல்லை Worldly concept based churches usually will think how to make money only உலகப்புறமான சபையானது எப்படி பணத்தை சேர்க்கலாம் சம்பாதிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் Apart from this nothing else அதே தவிர வேறு ஒன்றும் அவங்களுக்கு இல்ல secondly the sins of unforgiving idolatry and jealousy are maturing rapidly among the believers இரண்டாவதாக பிரியமானவர்களே மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் பொறாமைகள் இவ்விதமான பாவமான காரியங்கள் விக்கிர ஆராதனைக்குரிய காரியங்கள் முதிர்ச்சி அடையாத காரியங்கள் இவ்விதமான காரியங்கள் சபைகளில் இருக்கிறது Friends you see our Lord Jesus taught us to forgive but we find it difficult to do so ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை மன்னிங்கள் என்று சொன்னார் ஆனால் அதை செய்வதற்கு கஷ்டப்படுகிறோம் We all know very well that our God hates idol worshipping நம் அனைவருக்கும் தெரியும் ஆண்டவர் விக்கிர ஆராதனை வெறுக்கிறார் என்பது நமக்கு தெரியும் But we are worshipping something than God secretly நாம் மற்ற காரியங்களை ரகசியமாக நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் It could be our power fame name etc and etc ஒருவேளை அது நம்முடைய வல்லமை நம்முடைய புகழ்ச்சி மற்ற பல காரியங்கள் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் Friends we cannot say that we are not want about this but we are want about this in Galatians chapter 5 verses 19 until 21 நமக்கு வேண்டாம் என்று நாம் சொல்லலாம் ஆனால் சேத்திர அது வேண்டும் என்றே நமக்குள்ளாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம் கலாத்தியர் புத்தகத்திலே நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம் கலாத்தியர் 5 அதிகாரம் வசனம் 19 ல் இருந்து 21 வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் we are all want
about this in Galatians chapter 5 verse 19 to 21 inda kaaryathu kurithu galathir 5 madhigam 19 vasathil 20 varai nam echirippu kurikkapattavargalaga irukrom we have to be serious about all these friends nam inda kaaryathu kurithu migavum kavanamullavargalaga irukka vendum thirdly we are developing the sin of speaking gossip about others மூன்றாவதாக நாம் என்ன ஒரு பாவத்தை உருவாக்குறோம் என்றால் மற்றவர்களை குறித்து குறை பேசுகிற காரியங்களை குறித்தான பாவம் நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது you see Christians speaking foul languages without any sense that God is watching கிறிஸ்தவர்கள் தவறான மொழிகளை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் பார்க்கிறார் என்பதையும் மறந்து போகிறார்கள் all these are happening in our church today friends இதெல்லாம் நம்முடைய சபைகளிலே இன்று நடந்து கொண்டிருக்கிறது therefore the time has come for us to let the holy spirit to do the cleansing ஆகினாலே இந்த கால The church in connection with the Lord Jesus Christ and fellow believers. கடைசி வார்த்தை என்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிலைப்படுத்துகிறார். Friends, some of us think the church is like phone's charger. அனைவரும் நினைக்கிறோமே சபையானது அது பரிசுத்த ஆவியானவர் ஒரு phone charge போல நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Every time our spiritual battery is running low, we will immediately get charged by a good sermon. And he will keep us going for a week. ஒவ்வொரு முறை நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நமக்கு வெற்றி போல குறைந்து போகும் பொழுது ஒரு தேவ செய்தி கேட்ட பிற்பாடு அதிலே நாம் சார்ஜ் பண்ணி கொள்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் No friends, the church is not like a phone's charger. சபையானது ஒரு போன் சார்ஜ் பண்றது போல இல்ல பிரியமானவர்களே. Connection with the Lord Jesus Christ and fellow believers is matters. கடவுளோடு தொடர்பு கொள்கிறதும் விசுவாசமாக இருக்கிற ஒரு ஐக்கியம் தான் முக்கியமாக இருக்கிறது We should check our connection. நம்முடைய தொடர்பை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் Our Lord Jesus did not select only a disciple but he called a group of people to teach them the gospel ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர் மாத்திரம் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவர் மற்றவர்களுக்கு தன் தேவ செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டவராக இருந்தார் Let's read a verse from 1 Corinthians chapter 1 verse 2 ஒரு வசனத்தை வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம் To the church of God in Corinth to those sanctified in Christ Jesus and called to be his holy people together with all those everywhere who call on the name of the Lord Jesus Christ their Lord and ours குருந்துகளே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது Friends in this verse apostle Paul explained to us who we are and how we are connected இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார் என்றால் நாம் யார் நாம் எப்படி ஆண்டவருக்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறார் காண்பிக்கிறார் We are connected for a purpose we are connected with the Lord Jesus Christ நாம் ஒரு நோக்கத்துக்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் Friends the church belongs to God. திருச்சபை கர்த்தருக்கு சொந்தமானது. We are the church of God. நாம்தான் கிறிஸ்துவின் அல்ல தேவனுடைய சபையாக இருக்கிறோம். So the Holy Spirit wants to focalize the church in connection with the Lord Jesus Christ and fellow believers. ஆகையாலே பரிசுத்த ஆவியானவர் நாம் அவரோடு கூட நிலைத்திருக்கும்படியாக விரும்புகிறார். We should be very clear with whom we are connected to. நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து மிக தெளிவாக இருக்க வேண்டும். Let's run a quick check on ourselves. நம்மை குறித்து ஒரு சில காரியங்களை சற்று சீக்கிரமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Who is our head?
யார் நம்முடைய தலை? Who is our leader? யார் நம்முடைய தலைவர்? How we connected with God? நாம் எப்படி ஆண்டவருடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? How we really connected with each other? நாம் உண்மையாகவே ஒருவரோடொருவர் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? If not, let the Holy Spirit help us back right on track. அப்படி இல்லை என்றால் நாம் சரியான நிலைக்கு வரும்படியாக பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்ய வேண்டும். Friends, it is the work of the Holy Spirit to bring unity among members in the local church. மக்களுக்குள்ளாக ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவர் பரிசுத்தாவே மாத்திரமே. Friends, in conclusion, முடிவாக பிரியமானவர்களே, let us be reminded how the early church conducted herself at that time. ஆதி சபை எவ்விதமாக நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம். The believers preached the word boldly. விசுவாசிகள் தேவசேரே தைரியமாக பிரசங்கம் பண்ணினார்கள். They were fixed on their holy life. அவர்கள் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் சார்ந்திருந்தார்கள். And they unfailing in their connection with the Lord and fellow others as well. அவர்கள் தேவனோடு கூட மற்றவரோடு இணைந்திருப்பதிலே அவர்கள் எப்பொழுதுமே தவறவில்லை, உண்மையாக இருந்தார்கள். So now the Holy Spirit wants each one of us to be a bold preacher of the word. நாம் ஒவ்வொருவரும் தைரியமாக தேவசேரே பிரசங்கம் பண்ண இருக்க வேண்டும் என்று பரிசுத்தவர் விரும்புகிறார். Fixed in our holy life. பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக, நாம் உறுதியே உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And focalize in our connection with our dear Lord Jesus Christ. தேவனோடு கூட நாம் நிலைப்பட்டவர்களாக, உறுதியே உள்ளவர்களாக இருக்க அவர் விரும்புகிறார். If we could surrender ourselves obediently unto the leadership of the Holy Spirit. நாம் பரிசுத்தவரின் தலைமைத்துவத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை ஒப்புக்கொடுப்போமானால், I am very sure the same revival which break out at the time of apostles will happen now. In our church. நான் விசுவாசிக்கிறேன், ஆதி சபையிலே அப்போஸ்தல காலத்தில் நடந்த எழுப்புதல் நம்முடைய சபையிலும் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். Our church will experience a fresh revival and people will be added into our community. நம்முடைய சபை இந்த புதுமையான எழுப்புதலுக்குள்ள கடந்து செல்லும், அதே நேரத்தில் விசுவாசிகள் மக்கள் சபைகளிலே சேர்க்கப்படுவார்கள். So what is our action plans? நம்முடைய தீர்மானம் என்ன? Let us preach the word boldly in any circumstances. நாம் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கம் பண்ணுவோம். Let us stay away from anything which displeases God. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து நாம் வெளியே நிற்போம் அல்லது அதை தவிர்ப்போம் பிரியமானவர்களே. Let us check whether we are connected with the Lord and fellow believers. நாம் தேவனோடு கூடவும் தேவ ஜனங்களோடு கூட இணைந்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். Friends, we need one another. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் ஒருவர் தேவையாக இருக்கிறது. Let me end with a punchline. நான் என்னுடைய ஒரு விசேஷமான டயலாக்ல முடிக்க ஆசைப்படுகிறேன். This is quoted by Alexander McLaren. இது அலெக்சாண்டர் மெக்லாரனால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. He who has the Holy Spirit in his heart. பரிசுத்தாவியுடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது. And the scripture in his hands. வேத வசனமுடைய கைகளிலே இருக்கும் பொழுது. As all he needs. அதுதான் எல்லாம் தேவையாக இருக்கிறது. Let me say it again. He who has the Holy Spirit in his heart. யாருக்கெல்லாம் பரிசுத்தாவியின் தன் இருதயத்தில் இருக்கிறார்களோ. And the scripture in his hands. வேத வசனம் தன் கரங்களிலே இருக்கிறதோ. Has all he needs. அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. Come, let's close this in prayer. வாருங்கள், நாம் இறுதி ஜெபத்துக்கு நிற்போம். Dear Lord, we thank you for the ministry of your word. ஆண்டவரே, பரிசுத்தாவினுடைய செய்கைகளுக்கும் ஊழியத்துக்கும் நன்றி. Help us, O Lord, through the Holy Spirit to live a righteous life before you. எங்களுக்கு பரிசுத்தாவியின் மூலமாக பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord, for these wonderful words. உம்முடைய அருமையான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.
அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் கூட நம்மளுக்கு அநேக முக்கியமான அறிவிப்புகள் இருக்கிறது. கவனத்துடன் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், we have a lot of announcements to make. Please hear carefully. முதலாவதாக MOF Zoom Fellowship 11 மணிக்கு நடைபெறும். First of all, we will have our MOF Zoom Fellowship at 11 AM. இரண்டாவதாக ஜப விண்ணப்பம் செய்பவர்களுக்கான செய்யப்படும் ஒரு பயிற்சி. அந்த நாளிலே விசேஷித்த பேச்சாளர் திருமதி ஜெனிஃபர் தாரம். மேல் விவரங்களுக்கு நீங்கள் திரு ஜான் நவமணி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். Training on life as an intercessor, our special speaker will be Mrs. Jennifer Dharam. For more information, please contact Mr. John Navamani. மூன்றாவதாக நம்முடைய திருச்சபையின் ஃபைனான்ஸ் மீட்டிங் எதிர்வரும் 16 தேதி 6வது மாதத்தில் 7:30 மணிக்கு நடைபெறும். TMCKL ஃபைனான்ஸ் மீட்டிங் will be held on 16 June at 7:30 PM. நாலாவதாக நம்முடைய திருச்சபையின் வேத ஆராய்ச்சி 17 தேதி 6வது மாதத்தில் நடைபெறும். தமிழ் வேத ஆராய்ச்சி 7:00 to 7:50 வரைக்கும், ஆங்கில வேத ஆராய்ச்சி 8 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் நடைபெறும். TMCKL பைபிள் ஸ்டடி will be held on 17 June. தமிழ் செஷன் 7 PM until 7:50 PM. இங்கிலீஷ் செஷன் 8 PM until 9 PM. TMCKL சர்ச் பிரேயர் எதிர்வரும் 18 தேதி 6வது மாதத்தில் 8 மணிக்கு நடைபெறும். TMCKL சர்ச் பிரேயர் will be held on 18 June at 8 PM. ஆறாவதாக வெள்ளிக்கிழமை போதகர்கள் வீடு சந்திப்பு. போதகர்கள் உங்களோட வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மூத்த போதகரை தயவாக தொடர்பு கொள்ளுங்கள்.
Friday pastoral visitation. If you like pastors to come to visit your house, please contact our senior pastor. ஏழாவதாக தெலுங்கு ஃபெலோஷிப் பிரேயர் ஆனது எதிர்வரும் 20ஆம் தேதி 6வது மாதத்தில் 7:30 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். தெலுங்கு ஃபெலோஷிப் பிரேயர் மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஆன் 20th of June 7:30 PM வயா ஜூம். MYF கேதரிங் ஆனது ஜூம் பிளாட்ஃபார்மிலே 7:30 மணிக்கு 20ஆம் தேதி 6வது மாதத்தில் நடைபெறும். MYF கேதரிங் வயா ஜூம் பிளாட்ஃபார்ம் அட் 7:30 PM ஆன் 20th of June. Friends, we will observe our MYAF Sunday on 27th of June on Zoom platform. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட MYAF Sunday ஆனது 27ஆம் தேதி 6வது மாதத்தில் Zoom வழியாக நாம் அனுசரிப்போம். இறுதியாக நம்மளுக்கு இப்பொழுது சர்ச் ஸ்கூல் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளும்படிக்கு பெற்றோர்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேரங்கள், கிளாஸ் நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஜூம்லே வந்து கலந்து கொள்ள சொல்லுங்கள். We appeal to all the parents to encourage your children to participate in church school ministry via Zoom according to the time given by the teachers. So please encourage your children to participate in church school ministry. God bless you. பிரியமானவர்களே, நம் ஆராதனை இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். சத்தியத்தை கேட்டோம், அந்த சத்தியத்தை படி நாம் கீழ்ப்படியோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மகத்துவமுள்ள காரியங்களை செய்வாராக. பாருங்கள், நம் ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எழுந்திருப்போம். மகிமையின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு அவசியம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்கள் மத்தியில் நீ பேசி எங்களை விடுதலையாக்கி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு ஜீவிப்பதற்கு எங்களை கிருபை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே தன்னுடைய வீடுகளிலே ஆராதித்த நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலே கர்த்தர் புதுமையான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. கஷ்டமான சூழ்நிலை கடந்து போனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய ஆறுதல், உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொரு மக்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நிறைவான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். எல்லா தீமைகளுக்கும் வியாதிகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். Praise the Lord. கத்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.